ஸோ தினைக்குமே வந்து ஒரு கிரைம் ஸ்டோரிஸ், மர்டர் ஸ்டோரிஸ், சீரியல் கில்லர்ஸை பற்றி வந்து ரொம்ப சீரியஸாக டெய்லியும் வீடியோஸ் போடுறதுனால ஸோ இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியான ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை பற்றினா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன பிரம்மாண்டமான விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலேயே வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பில்டிங்னு அழைக்கப்படுற துபாயில் இருக்க புர்ஜி கலிஃபா. ஸோ இந்த பில்டிங்ஸை பற்றினா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு சில விஷயங்கள் கேட்கறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் இமேஜின் பண்ணி பார்க்கும்போதே நம்மளே அந்த இடத்துக்கு போய் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் அப்படிங்கிறத வந்து நீங்களே இமேஜின் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் ஜனங்கள்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் பக்கத்தில் இருக்கல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த உலகத்திலேயே ரொம்ப டாலஸ்டான பில்டிங் வந்து புர்ஜ் கலிஃபா அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ எவ்வளோ ஹைட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து 828 meters. ஸோ இதுதான் வந்து உலகத்திலேயே வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து புர்ஜ் கலிஃபா வந்து 3 மடங்கு ஈஃபில் டவரை விட ஹைட் அதிகம், அண்ட் 2 மடங்கு எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கை விட ஹைட் அதிகம். அண்ட் ரெண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து புர்ஜ் கலிஃபாவோட பில்டிங்க்கு மேலே வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ கூட நிறைய பேர் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க. வில் ஸ்மித் வந்து அது மேலே நின்று வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பாரு. அண்ட் நிறைய பேர் அந்த மாதிரி அந்த புர்ஜ் கலிஃபாவோட டாப்புக்கு போயிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து இந்த உலகத்திலே இதுக்கு முன்னாடி கனடாவில் இருக்க சிஎன் டவரில் தான் வந்து அந்த ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதை கீழே தள்ளிட்டு இப்போ புர்ஜ் கலிஃபா தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே இருக்க இந்த ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஹையஸ்டாக இருக்கிற பில்டிங்கில். அண்ட் மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலேயே ஹையஸ்ட் பில்டிங்கும் இதுதான், அண்ட் ஹையஸ்ட் ஃப்ளோர்ஸ் இருக்கிற பில்டிங்கும் இதுதான். ஸோ மொத்தமாக புர்ஜ் கலிஃபாவில் வந்து 160 floors வந்து இருக்குது. அண்ட் நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஹைட்டான இடங்கள் பிடிக்கும் அப்படின்னா வந்து புர்ஜ் கலிஃபாவில் உங்களுக்கு தேவையான நீங்கள் தங்கிறதுக்கான ஒரு அப்பார்ட்மெண்ட்டையே கூட வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து புர்ஜ் கலிஃபா பில்டிங்கில் வந்து நிறைய பேரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய வெப்சீரிஸ்லாம் வந்து அந்த பில்டிங்கில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். அண்ட் ரீசெண்டாக விஜய் சேதுபதி சார் அவரோட ஃபேஸ்லாம் கூட வந்து அந்த பில்டிங்ஸில் வந்து வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் நிறைய வெப்சீரிஸ் ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷனுங்களுக்கு மட்டும்தான் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் ஃபேஸ், என் ஃபேஸ், நம்ம விருப்பப்படுறவங்களோட ஃபேஸ் கூட வந்து புர்ஜ் கலிஃபா பில்டிங்கில் வந்து டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் கூட அதிகமா இருக்கு. பட் ஆனா அதுக்கு நம்ம காசு கட்டணும். சோ எவ்வளவு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வந்து 5 கோடி. ஸோ 5 கோடி கையில் வச்சுக்கிட்டு இருக்கவங்க தாராளமாக துபாய்க்கு போயிட்டு புர்ஜ் கலிஃபா பில்டிங்கில் தங்களோட ஃபேஸ் ஆர் தங்களுக்கு விருப்பப்பட்டவங்களோட ஃபேஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வேலண்டைன்ஸ் டேவும் வரப்போகுது. ஸோ காசு இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ ஆறாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக 4 மாடி இருக்கிற ஒரு பில்டிங்கில் வந்து படிக்கட்டு ஏறி போனோம் அப்படின்னாலே வந்து நாக்கு தொங்கி செத்து போயிடுவோம். ஸோ இது வேறு 160 floor அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக லிஃப்ட் இருந்தாகணும். ஸோ இது வந்து வந்து வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங், அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்லேயே வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்க பில்டிங்கும் இது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே டாலஸ்ட் எலிவேட்டர் இருக்கிற பில்டிங்கும் இது தான். ஸோ இது எலிவேட்டர் வந்து மொத்த ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து 508 meters. ஸோ இந்த எலிவேட்டர் வந்து 60 km/h வந்து ட்ராவல் பண்ணுமா. ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் விருப்பப்படுற ஃப்ளோரில் வந்து அது விட்டுருவோம் அப்படிங்கிறத வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து புர்ஜ் கலிஃபா பில்டிங் வந்து குவிச்சு தள்ளியிருக்கு. ஸோ இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து துபாயில் இருக்க ஒரு ஸ்கை ஸ்கிராப்பரான ஹைலண்ட் ராபர்ட், ஸோ இவர் வந்து புர்ஜ் கலிஃபாவோட பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பில்டிங்கோட டாப் வரைக்கும் எந்த ஒரு அசிஸ்டண்ட்டோட ஹெல்ப்புமே இல்லாமல் வந்து சோலோவாக வந்து அந்த பில்டிங் வந்து கிளைம் பண்ணார். அண்ட் இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் கிளைம்பிங் பில்டிங்னு கூட வந்து பேர் வாங்கியிருக்கு.
ஸோ மொத்தமாக இந்த பில்டிங்கை வந்து அவர் டாப் போய் ரீச் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ எட்டாவதாக வந்து புர்ஜ் கலிஃபாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேக்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த புர்ஜ் கலிஃபாவை வந்து பிளான் பண்ணி கட்டின ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 2004 வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணது 2010. ஸோ எவ்வளோ பெரிய டியூரேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 9வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக வந்து ஒரு 10 ஃப்ளோர் 11 ஃப்ளோர் பில்டிங் கட்டுறதுக்கே வந்து பல பேர் வந்து வேலைக்கு வருவாங்க. அண்ட் பல பேர் வந்து அதில் வந்து சேஃப்டியாக வேலை பார்த்தாலுமே வந்து சில பேருக்கு வந்து அடிபடுறதுக்கான சான்ஸ் இருக்குது, இறந்து போனதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு சவுத் ஏஷியாவிலேருந்து மொத்தமாக 12,000 பேர் வந்து இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 12,000 பேருமே வந்து ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து இங்கே ஒர்க் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அப்போது இறந்து போனவங்களோட எண்ணிக்கை வந்து 4 பேர் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. ஸோ 95% வந்து ரொம்ப சேஃப்டியாக தான் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ 10வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த பில்டிங்க்கு போடப்பட்ட கான்கிரீட்டோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து 330,000 கியூபிக் மீட்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 யானையோட வெயிட் வந்து ஈக்குவலாக இருக்கும் இந்த கான்கிரீட் போடப்பட்ட மீட்டர்ஸோட வெயிட். 11வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த பில்டிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு அலுமினியமும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. ஸோ இந்த பில்டிங்கோட டோட்டல் வெயிட்டே எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து துபாயில் இருக்க ஏர்பஸ் A380 ஏர்லைன்ஸ். ஸோ இந்த ஏரோப்ளைன் வந்து ஸோ 5 ஏரோப்ளைன் சேர்ந்தால் என்ன வெயிட் வருமோ ஸோ துபாயில் இருக்க இந்த புர்ஜ் கலிஃபாவோட பில்டிங்கோட மொத்த வெயிட்டுமே அவ்வளோதான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. 12வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து புர்ஜ் கலிஃபா பில்டிங்கில் இருக்க எக்ஸ்டீரியர்ஸ் வந்து மொத்தமாக 26,000 கிளாஸஸ்னால வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னும் அண்ட் அந்த கிளாஸ் எல்லாமே வந்து கையாலே மேனுவலாக கட் பண்ணி வந்து பிளேஸ் பண்ணப்பட்டுச்சு. 13வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த எக்ஸ்டீரியரில் இருக்க எல்லா கிளாஸ்லேயுமே வந்து இன்சுலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில்வர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து புர்ஜ் கலிஃபாவில் யூஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு 140,000 லிட்டர் தண்ணியை வந்து ஒரு நாளைக்கு ஹீட் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து 13வது ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து புர்ஜ் கலிஃபா இந்த பில்டிங் கட்டப்பட்ட ஷேப் வந்து எதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி கட்டினாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து துபாயில் இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் இஸ்லாமிக் ஃப்ளாரான ஸ்பைடர் லில்லி. ஸோ இந்த பூவை இன்ஸ்பைர் ஆகி தான் வந்து இந்த பில்டிங்கோட டிசைனே வந்து பண்ணாங்க. ஸோ இந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங்கை வந்து நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரியான ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து. ஸோ பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. 14வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலேயே அர்மனி ஹோட்டல் அப்படிங்கிற இந்த ஹோட்டல் வந்து மிலான் அப்படிங்கிற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தாங்க. அண்ட் 2வது ஆரம்பித்த ஒரு இடம் தான் வந்து இந்த துபாயில் இருக்க புர்ஜ் கலிஃபா பில்டிங். ஸோ இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோட்டலில் வந்து ரிசப்ஷனே வந்து கிடையவே கிடையாது. பிகாஸ் எதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோட்டலுக்கு வர ஒவ்வொரு கெஸ்ட்டுமே வந்து ஒரு ஹோட்டலுக்கு வர மாதிரியான ஃபீல் இருக்கக்கூடாது, ஒரு தனியாக ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருக்கோமே அப்படின்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ வீட்டில் ஒவ்வொருத்தருமே எப்படி இருப்பாங்களோ இந்த ஹோட்டலுக்கு வர கெஸ்ட்டுமே வந்து ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதனால தான் வந்து இவங்க வைக்கிற ஹோட்டலில் ரிசப்ஷன் இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. 15th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த புர்ஜ் கலிஃபாவோட பில்டிங்கோட ஆக்சுவல் நேமாக என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து புர்ஜ் துபாய்னு வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணாங்க. அண்ட் துபாயை ரூல் பண்ண ஷேக் கலிஃபா, ஸோ இவரோட பேரை வந்து வச்சா கொஞ்சம் நினைவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து புர்ஜ் கலிஃபா அப்படிங்கிறதுக்காக பேரையே மாற்றி வச்சாங்க. அண்ட் 16th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து புர்ஜ் கலிஃபாவோட பில்டிங்கை சுற்றி ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். ஸோ அந்த ஃபவுண்டைன் வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபுட்பால் ஸ்டேடியமை வந்து சேர்த்து வச்சா எவ்வளோ பெருசு வருமோ ஸோ அவ்வளோ பெரிய சைஸுக்கு வந்து அந்த பெரிய ஃபவுண்டைன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபவுண்டைனில் வந்து நீங்கள் போட்டிங்கும் போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி போட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து துபாயில் யூஸ் பண்ணப்படுற ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு போட். போட்டோட பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்ரா போட்.
செவன்டீன்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய இந்த ஃபவுண்டனை வந்து அழகாக பிளான் பண்ணி பக்காவாக கட்டினது யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் வேகாஸில் இருக்க பெல்லாஜியோன்ற ஒரு ஹோட்டலை கட்டினேன். ஸோ அந்த ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஒரு ஃபவுண்டனையுமே வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டான்சிங் ஃபவுண்டன் சிஸ்டம் அப்படிங்கிறதும் வந்து பேர் வாங்கியிருக்கு. ஸோ எத்தனை பேரை வந்து வாங்கி குவிச்சு வச்சிருக்குன்றதை பாருங்கள் இந்த பில்டிங்கு. ஸோ இட்ஸ் இம்ப்ரெசிவ். 18th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து புர்ஜ் கலிஃபாவோட டாப்புக்கு போனீங்கன்னா ஸோ கிரவுண்ட் லெவலில் இருந்து 15 degrees Celsius லோவராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இமேஜின் பண்ணி பார்த்தோம்னே அந்த இடத்துக்கு போய் ஃபீல் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் கொஞ்சம். 19th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங்கை ஃபுல்லாக வந்து எக்ஸ்டீரியர் கிளாஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா வந்து டாப் டு பாட்டம் 6 months ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் பாதி வருஷமே வந்து இந்த பில்டிங்கை கிளீன் பண்ணுறதுக்கே போகுது. 20th ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங் எக்ஸாக்ட் அந்த டாப் வந்து துபாயை சுற்றி ஒரு 95 kilometers வரைக்கும் எக்ஸாக்டாக கிளியராக பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ 95 kilometers அப்படின்னா வந்து ஸோ எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ 21st ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங்கை வந்து 2010 கம்ப்ளீட் பண்ணி இந்த ஓப்பன் பண்ணும்போது ஒரு செலப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அப்போது வந்து இந்த பில்டிங் ஃபுல்லாக ஒரு 10,000 ஃபயர் கிராக்கர்ஸை வச்சு வெடிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஸோ ஒரே டைமில் 10,000 வான வேடிக்கைகளை வந்து வெடித்ததும் இந்த பில்டிங் தான். 22nd ஃபேக்ட் லாஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோகமான விஷயம். இது வரைக்கும் வந்து உலகத்திலே ஹையஸ்ட் பில்டிங் இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா வந்து சொன்னாங்க. பட் இப்போ வந்து அது கிடையாது. ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஜடா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கிங்டம் டவர் அப்படிங்கிற ஒரு பில்டிங் வந்து ஓப்பன் பண்ணாங்க 2021. ஸோ அதுதான் வந்து இப்போ வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதோட மொத்த ஹைட்டுமே வந்து 1000 meters அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிக உயரமாக ஒரு பில்டிங்னா அது இப்போ இதுதான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் வந்து இந்த பில்டிங்கை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த பில்டிங்கை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அண்ட் முக்கியமாக வந்து பாலாமீடியா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பர்சனலாக இங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைலிங்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். சி யூ சூன், பை.